ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 91 பெண்வழி சேரல் 906 குரட்பாய் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிருக்கின்றோம். இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்த்தோள் அஞ்சுபவர். இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்த்தோள் அஞ்சுபவர். இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்த்தோள் அஞ்சுபவர். இமையார் என்றால் தேவர்கள், தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள், தேவாதி தேவர்கள் என்று சொல்கிறார்களே, தேவ அந்த தேவர் உலகத்தில் வாழ்கின்றவர்களெல்லாம் தேவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே பணக்காரனாக இருந்தாலும் கூட ஒரு குடும்பத் தலைவன் பலவிதமான பல வீடுகள், நகைகள், கோடி கோடியாக பணம், பல வீடுகள், இவ்வளோ வசதியாக இருக்கிறான். தேவலோகத்தில் சொர்க்கலோகத்தில் வாழ்வதைப் போல வாழ்கின்றான். அரண்மனை போல வீடு, என்ன அதனால் என்ன பயன்? இமையாரின் வாழினும் பாடிலரே, அப்படி வாழ்ந்தால் கூட அவனுக்கு என்ன புகழ் கிடைக்கப் போகிறது இந்த உலகத்திலே? கிடைக்காது, புகழே கிடைக்காது. எவ்வளவு உயர்ந்த நிலையத்தை தேவர் போல பலவிதமான ஆடம்பரம் வசதிகளோடு அரண்மனை வாழ்வு, தோப்பு துறவு, வயல் எல்லாம் இருக்கிறது, பணம் நகை எல்லாம் இருக்கிறது, செல்வங்கள் தானியங்கள் குவிந்து கிடக்கின்றன, என்ன பயன்? அதனாலே எவ்வளவு உயர்ந்த நிலையில் வாழ்ந்தாலும் தன்னுடைய காதல் வயப்பட்டு சுய இன்பத்தை சிற்றின்பத்திற்காகவே ஒருவளை திருமணம் செய்து கொண்ட அவனால் எந்த புகழையும் பெற முடியாது. அஞ்சுகின்றவன், இவ்வளவு வசதிகள் இருந்தும் யாருக்கும் உதவி செய்யாமல் அவளுக்கு அஞ்சி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளவு அருமையான வாழ்க்கை முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கிறாள். அரண்மனை போல வீடு, பல கோடிக்கணக்கான ரூபாய், எதையும் நல்லவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, வீட்டில் இருக்கின்ற நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, அக்காள் தங்கை அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்து உதவ முடியவில்லை, ஏன் பெற்றோர்களுக்கே கொடுத்து உதவ முடியவில்லை. அவர்களை யாரும் கண்ணெடுத்து பார்ப்பதில்லை, அவர்களை பார்ப்பதில்லை, பேசுவதில்லை, பழகுவதில்லை. இவளே கதி. இவள் யார்? சிற்றின்பத்திற்காக ஒரு அழகியை குடும்பத்திற்கே குடும்ப பாங்கே இல்லாத, குடும்பத்திற்கு உண்டான குணநலன்களே இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலே இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை, இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தும் கூட யாருக்கும் உதவி செய்ய முடியாமல், யாருடைய பாராட்டையும் பெற முடியாமல், புகழின்றி இகழ்ச்சியை ஏற்று தலைகுனிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் ஆளாகியிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் காம உணர்ச்சி தான். அந்த காம உணர்ச்சியை தள்ளி வைத்துவிட்டு உற்றார் உறவினர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை காப்பாற்றுவதனுடைய கடமை, குடும்பத்தினுடைய புகழை உயர்த்த வேண்டும் என்ற அந்த கொள்கையை பின்பற்றி தேவைப்பட்ட காமம் என்பது ஒரு உணவு, சாப்பிட பசித்தால் உணவு, அதே போலத்தான் காமம். சிற்றின்பம் கூட பசிக்கும்போது உணவு சாப்பிடுவதை போல எப்பொழுதாவது ஒரு முறை நாம் அதை அனுபவிக்க வேண்டும். எந்த நேரமும் சிற்றின்பமே என்று நினைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதற்காக அந்த பெண்ணை ஒரு அவளுடைய அடிமையாகி அவளிடத்திலே காலில் விழுந்து கிடக்கிறார்கள். அவள் சொல்லுகின்ற எதை சொல்லுகிறாளோ அதைத்தான் செய்கிறான், மற்ற யாருக்கும் எதுவும் செய்வதில்லை. இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தால் அந்த குடும்பம் சீர்படாது என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.